நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா நீங்கள்? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலில் போடக்கூடிய ஜாப்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். நிறைய பேர் எம்டர்க் ஐடி கிரியேட் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆகாமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது அப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரெசென்ட் எம்டர்க் ஐடி அப்ரூவ் ஆகாத காரணம் இந்தியாவில் எல்லோருக்குமே தெரிஞ்ச காரணம் தான். நிறைய பேர் ஐடியை வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பர்சனல் பர்பஸ்க்காக தான் இந்த ஐடி யூஸ் பண்ணணும். ஒரு பர்சன் வந்து ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு பர்சன் 10-20 ஐடி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை வந்து சேல் பண்ணுறதுனால இப்போ இதை பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ ரொம்ப ரேரான சில பேருக்கு மட்டும்தான் இது அப்ரூவ் ஆகும். இந்த ஐடி ரொம்ப ரேராக தான் அப்ரூவ் ஆகும். எல்லோருக்குமே அப்ரூவ் ஆகாது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டு என்னப்பா இது வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கை பற்றி ஐடி அப்ரூவல் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன். ப்ளஸ் ஐடி எதனால் சஸ்பெண்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். இப்போ ப்ரெசென்ட் நிறைய பேருக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்த வீடியோ எந்தெந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் ஆச்சுன்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐடி அப்ரூவல் ஆக மாட்டேதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் எனக்கு ஜாப்பு இல்லை, ஜாப் போயிடுச்சு. ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. ஸோ ஒரு ஜுனைனான பெஸ்ட்டு இன்கம் தரக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அமேசானுக்கு சமமாக இன்கம் தரக்கூடிய ஒரே வெப்சைட்டு இந்த வெப்சைட்டு தான் சொல்லுவேன். இதில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து இந்தியாவில் அப்ரூவல் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் இதையும் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐடி 100% இந்தியாவில் அப்ரூவல் ஆகுது. பேமெண்ட்டு 100% வந்துட்டு இருக்குது இப்போ. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நாம் எப்படி லாகின் பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஐடியை வந்து நாம் எப்படி குவாலிஃபை ஆகிறது, இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் யூடியூப்போட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறதுக்காக ஒரு PDF லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த PDF லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன கொஸ்டின்ஸுக்கு என்னென்ன ஆன்சருன்னு அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு குவாலிஃபை ஆகணுமானா இந்த ஐடி வந்து நமக்கு வெரிஃபை ஆகிடும். அதாவது வெரிஃபைல அப்ரூவல் ஆகிடும். வெரிஃபை வந்து அன்வெரிஃபைட் ஐடி தான் நமக்கு கிடைக்காங்கண்ணா. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம். எர்னிங்ஸ் வந்து நமக்கு உடனுக்குடனே நமக்கு கிளிக் ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நமக்கு பேப்பரில் கிடைச்சிடும். ஸோ இப்போ இது என்ன வெப்சைட்டுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த வெப்சைட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த வெப்சைட்டு தான் UHRS. UHRS வந்து நான் எப்படி வந்து UHRS அப்ரூவல் பண்ணுறதுன்னு வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஐடி லாகின் பண்ணவுடனே நமக்கு UHRS ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட் பிளேஸ் ரிப்போர்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ மார்க்கெட் பிளேஸில் போய்ட்டு ஆல் ஜாப்ஸில் கூட கிளிக் பண்ணோம்னா நமக்கு டெய்லி என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜாப் ஆட் டைட்டில் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டுக்கு வந்து 0.03 சென்ட், அதாவது இந்தியன் வேல்யூ இப்படி 2 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் 2,06,400 ஹிட்டு இருக்குது. இதில் ஒர்க் பண்ண வேண்டிய ஹிட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒர்க் 0.05 சென்ட் இருக்குது ஒரு ஹிட்டுக்கு. இது வந்து 7,500 இருக்குது. அடுத்து இது 0.015, இது வந்து 2,700 ஹிட்டு வரைக்கும் இருக்குது. ஸோ நாம் ஒரு நாளைக்கு ஒரு 1,000 ஹிட்டு நாம் இதில் கம்ப்ளீட் பண்ணால் கூட நமக்கு இப்போ 0.03 ஆவரேஜ் போட்டால் கூட நமக்கு $30 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். $30 2,000 மேலே வரும் இந்தியன் வேல்யூ படி. இது வந்து ரிப்போர்ட்டில் போனோம்னா நம்ம ஒர்க் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்ரூவல் பர்சன்டேஜு இதெல்லாம் கொண்டு நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிப்போர்ட்டில். அடுத்து மார்க்கெட் பிளேஸில் இப்போ மறுபடியும் நான் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். ரிப்போர்ட்டில் ரீசெண்ட் ஒர்க்கில் ஒர்க்கு கிளிக் பண்ணோமா நான் இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஒர்க்கை திரும்பவும் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஒர்க்கை திரும்பவும் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணால் திரும்பவும் நாம் எந்த ஒர்க்கு நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கோ அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணலாம். ஸோ நமக்கு எர்னிங்ஸ் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இதுலேயே நாம் வந்து பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும். நம்ம அப்ரூவல் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். ஆக்சுவலாக 90% வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஒர்க்கு வரக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு நிறைய ஒர்க்கு வரும். ஸோ நிறைய ஒர்க்கு வரனால நமக்கு நிறைய ஹிட்டு
நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நிறைய ஹிட்டு ஒர்க் பண்ணுறதால நமக்கு பேமெண்ட் வந்து எர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ பே அவுட் நாம் டெய்லியும் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ நாம் அப்ரூவல் ரேட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து படித்து பொறுமையாக அதுக்கேற்ற போல் கரெக்டாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம என் பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம டீட்டெயிலாக பார்த்து படித்து புரிஞ்சு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள்.